Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பர்மா சேமியா செய்ய போறோம். இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், டிஃபரண்டாவும் இருக்கும். இது உருளைக்கிழங்கு வச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெண்டு பேக்கெட் சேமியா எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 30 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். வரமிளகா தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன்களுக்கு எடுத்துருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரணும். சேமியா மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், கொதிச்சு வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பப்புள்ஸ் வர மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம இதில் சேமியா பேக்கெட் போட்டுக்கலாம். 2 பேக்கெட் சேமியா மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணி அதிகம் வேண்டாம். போட்டு லேசாக கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உடனே வடிச்சிடணும். ரொம்ப நேரம் விட்டால் குழஞ்சிரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். எண்ணெய் வடிகட்டுறது இருக்கோ இல்லைங்க, அதை போட்டு வடிச்சுக்கலாம். சேமியா கீழே போகாத மாதிரி ஓட்ட சின்னதாக இருக்க பாத்திரமாக பார்த்து வடிச்சுக்கலாம். சேமியா நல்லா ஆறட்டும். வடைச்சட்டி வச்சாச்சு. நல்லா அகலமான வடைச்சட்டியாக இருந்தால் நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க சின்ன வெங்காயம், அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹைதராபாத் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி நல்ல கோல்டன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா பொறிச்சுக்கலாம். கருக விடாமல் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரே மாதிரி கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த சேமியாவோட டேஸ்ட்டே பார்த்தீங்க, ஹைலைட் டேஸ்ட்டே வந்து இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறது தான். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஃப்ரை ஆனோன்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஆனியன். இப்போ அதே எண்ணெயில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் நீங்கள் எக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு சதுவும் டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எக்கு போடல, எக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வரமிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் ஒன்றி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு உருளைக்கிழங்கு. அப்படியே நம்ம கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் கட் பண்ணி போட்டால் அது நல்லா இருக்காது. இப்படி நீங்கள் உடச்சி விடும்போது அதில் சின்ன சின்னதாக அப்படியே நல்லா உடஞ்ச மாதிரி வரும். அது நல்லா சேமியாவோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதனால் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சேமியாவோட நல்லா கலக்கணும், உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும்.
நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா அப்படியே உரித்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. பாருங்க நல்ல உதிரியா இருக்கணும் சேமியா, இந்த மாதிரி அப்பதான் நல்லா இருக்கும். போட்டு சேமியா உடையாம பொறுமையா கலக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி சேமியா கலரே அப்படியே சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையான பர்மா சேமியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னா கூட இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேமியாவில் ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு லெமன் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கிட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்மா சேமியா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கில் இந்த ஆனியன் மேலே தூவி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.